உயர்திறன் வாய்ந்த சூரிய சக்தி மின் தகடுகள் உற்பத்திக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு 19,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு அறிவியல் வல்லுநர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழல் உருவாகும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யன் என்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க காலத்திற்கு தேவையான சூரிய மின்தகடுகள் உற்பத்தி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் அதற்கான மாற்று ஏற்பாடாகவும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டினை கருத்தில் கொண்டும் சூரிய மின்தகடுகள் உற்பத்தியில் 94,000 கோடி ரூபாய் வரை முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மத்திய அரசு தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலை முற்றிலுமாக மாற்றமடைவதன் வாயிலாக உள்நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழ்நிலை இதனால் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆற்றல்சார் அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் ரமேஷ்குமார். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 19,500 கோடி வந்து சோலார் மேனுஃபேக்சரர்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இன்றைக்கி வந்து 19,500 கோடிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஈஸியஸ்ட் ஒன், ஹியூஜ் அமௌண்ட். இது வந்து நம்ம மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா சப்சிடிங்க இல்லாமல் இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. இன்சென்டிவ் கொடுக்கும்பொழுது என்னென்னா அந்த இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காகட்டும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். தற்போது சூரிய மின் தகடுகளுக்கான உற்பத்தி துறையில் 1,37,000 கோடி ரூபாய் அளவிற்கான தொழில்நுட்ப கருவிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. மத்திய அரசின் 19,500 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் அறிவிப்பின் மூலம் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த அறிவிப்பு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ஃபண்டிங் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் யூனிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எங்களை மாதிரி எமர்ஜிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஆஃப்டர் ஹியரிங் திஸ் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து நார்வே அண்ட் தாய்வான்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். இந்த இன்சென்டிவ்ஸ் மூலயமா சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். வரும் 2030 ஆண்டிற்குள் சுற்றுச்சூழலை வகையில் 280 GW சூரிய மின் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த இலக்கை விரைவாக எட்டும் வகையில் மத்திய அமைச்சரவையின் 19,500 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் முடிவு அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.